பாலாஜி பார்த்தா டென்டல் ஸ்கின் அண்ட் ஹேர்லேருந்து பேசுகிறாங்க. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேலிங். ஸ்கேலிங் அப்படிங்கிற ப்ரொசீஜர் வந்து நார்மலாக நீங்கள் நிறையா ஜென்ரலாக எந்த டென்டல் கிளினிக் போயிருந்தீங்கனாலும் உங்களோட பேசிக் ப்ரொசீஜர் வந்து ஸ்கேலிங் அப்படிம்பாங்க. இப்போ நீங்கள் ஒரு மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் போகிறீங்க, ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கணுங்கும் போது பிளட் டெஸ்ட் எடுத்துக்கிட்டு வாங்க, சுகர் பிபி செக் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிற மாதிரி ஸ்கேலிங்கிறது வந்து ரொம்ப நார்மலான எந்த டென்டல் கிளினிக் போனீங்கனாலும் பண்ணக்கூடிய பேசிக்கான ப்ரொசீஜர் தான் ஸ்கேலிங்க. இது எதுக்காக பண்ணுறோம், எத்தனை வாட்டி பண்ணுறோம், யாருக்கெல்லாம் பண்ணலாம் யாருக்கெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஜென்ரலாக கேட்கப்படுற கேள்வி. ஸோ இது எதுக்காக பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்ம ப்ரெஷ் பண்ணும்போது நம்மளால் நீக்கப்பட முடியாத அழுக்குகள் நிறைய இருக்குங்க. அதாவது பற்களுக்கு இடையில் ஈர்களுக்கும் இடையில் நிறைய அழுக்குகள் நம்ம போய் தங்கியிருக்கும். அந்த அழுக்குகள் வந்து நார்மலாக இனிஷியல் ஸ்டேஜில் வந்து ரொம்ப சாஃப்டாக ஒரு சின்ன ஃபிலிம் மாதிரி, அதாவது ஒரு சின்ன ஒரு லேயர் மாதிரி வந்து ஃபார்ம் ஆகிருக்குங்க. அது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து ப்ரெஷ் பண்ணி நார்மலாக கரெக்டாக ப்ராப்பராக ப்ரெஷ் பண்ணி உங்களால் நீக்க முடியாத அந்த அழுக்குகள் வந்து ஒரு குறிப்பிட்ட காலங்கள் ஒரு குறிப்பிட்ட கட்டத்தை தாண்டினதுக்கப்புறம் என்ன ஆகும்னா ரொம்ப ஹார்டாக ஒரு தன்மை, அதாவது அந்த சாஃப்டாக இருக்கிற தன்மை வந்து ரொம்ப கடினமாக ஹார்டாக மாறிடுங்க. ஸோ அந்த மாதிரி ஹார்டாக ஆனும்போது நம்மளால் நார்மலாக ப்ரெஷ்ஷிங் மூலியமாகவோ இல்லை மவுத் வாஷ் யூஸ் பண்ணுறது மூலியமாகவோ அந்த அழுக்குகள் வந்து நம்மளால நீக்கப்பட முடியாது. ஸோ அந்த மாதிரி டைம்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஸ்கேலிங் அப்படிங்கிற ப்ரொசீஜர் மூலமா அந்த பற்களுக்கும் இடையர்களுக்கும் இடையிலான அந்த அழுக்குகளை நம்ம நீக்கிறோங்க. இந்த ப்ரொசீஜர் வந்து யாருக்கெல்லாம் பண்ணலாம் யாருக்கெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரொசீஜர் வந்து ரொம்ப காமன் ப்ரொசீஜர், ரொம்ப பேசிக் ப்ரொசீஜர். எந்த ஏஜ் குரூப்பில் இருந்து எந்த ஏஜ் குரூப் லிமிட் இல்லாமல் எல்லாருக்குமே பண்ணலாம். இட்ஸ் அ வெரி காமன் ப்ரொசீஜர். அதே டைமில் இது வந்து எத்தனை வாட்டி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இயர்லி டுவைஸுங்கிறது வந்து ரொம்ப காமனுங்க. சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து உங்களோட டென்டல் ஆஃபீஸ் நீங்கள் விசிட் பண்ணி உங்களோட ஸ்கேலிங் அப்படிங்கிற ப்ரொசீஜரை நீங்கள் ரொம்ப காமனாக எடுத்துக்கலாம், பயப்பட தேவையில்லை.